அஸ்மத் குருப்பியோ நமஹ. நாச்சியார் திருமொழியில் 11 திருமொழியில் ஏழாவது பாசுரம். போன பாசுரத்தில் அந்த வாமனாவதாரத்தையும் ரங்கநாதன் சேர்த்து அனுபவித்தாள். பிரம்மச்சாரியானதால் பெண் என்றால் பிடிக்காது போலிருக்கிறது, இப்படி வதைக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மலர் மார்பிலே அவன் மறைத்து வைத்து கொண்டு போனாரே, அந்த பிரம்ம முடிச்சு மாந்தோல் பின்னாடி மகாலட்சுமியை மறைத்து கொண்டு போனார் வாமனர் பிரம்மச்சாரியாக. அது கிடக்கட்டும். ராமாவதாரத்திலே அவர் சீதைக்காக பெண்ணுக்காக பட்ட பாடு கேளுங்கள், சொல்கிறேன். இப்படிப்பட்டவர் என்னவோ இப்படி ஆகிவிட்டார், நம்மளை பற்றி கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு அழகான பாசுரம். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கையாப்புண்டு தாமுற்ற பேதெல்லாம் தின்னார் மதில் சூழ் திருவரங்கச் செல்வனார் எண்ணாதே தம்முடைய நன்மைகளை எண்ணுவரே. அதாவது தின்னார் மதில் சூழ் திருவரங்கச் செல்வனார், திடமும் நிறைந்தவையுமான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மதில் சுவர்கள், மதில்களால் சூழப்பட்ட அந்த ரேம்பார்ட்ஸ், மதில்கள் சூழப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீயப்பதியானவர் திருவரங்கச் செல்வனார். முன்னாடி ராமாவதாரத்திலே பெண்ணாக்கை அப்புண்டு உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து, அதுவும் சீதை பிராட்டியின் திருமேனியிலே கட்டுண்டு சீதை பிராட்டி மேல் அவன் பிரிவாற்றாமையினால் அவளை பிரிந்து கஷ்டப்பட்டு அதனால் உண்ணாதும் உறங்காதும் புசிக்காமல் சாப்பிடாமல் உறங்க முடியாமல் கண் வளராமல் தூங்காமல் ஒலி கடலை ஊடறுத்து அலைமோதி ஒலிக்கும் அந்த கடலில் சேது பந்தனம் கட்டி நடுவிலே அதை பிரித்து அதில் அணை கட்டி இப்படி தாமுற்ற பேதெல்லாம், தாம் பெற்ற வருத்தங்களையெல்லாம், தாம் பட்ட பிரிவாற்றாமையெல்லாம், தாம் பட்ட கஷ்டங்களையெல்லாம், பிரிந்து கஷ்டப்பட்டதெல்லாம் நினைக்காதே எண்ணாதே, அதெல்லாம் நினைக்காம தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே, தன்னுடைய சுகங்களைத்தான் நினைக்கின்றார் இப்பொழுது போல. என்ன இங்கே நான் கஷ்டப்பட்டுருக்கினேன் அவரை பிரிந்து, அதை நினைக்கவே மாட்டேங்கிறாரே. வாமனாவதாரத்திலே போல ராமாவதாரத்திலும் அகலகில்லேன் இறையுமென்று உறையும் பிராட்டியை திருமார்பில் எப்பொழுதும் உடையவர் ராமன். ஆயினும் அந்த பெண்ணின் சீதாமூர்த்தியான ஒரு ஆக்கையை, அந்த சீதையின் திருமேனியை கொஞ்சம் கூட பிரிந்திருக்க முடியாமல் அனித்ர சததம் ராமகா ந மாம்சம் ராகவோ புங்க்தே ந சாபி மது சேவத்தே என்றபடி உண்ணாது உறங்காதிருந்தார். சுக்ரீவனை சரணமடைந்து சீதை இருக்கும் இடத்தை அறிந்து ஒலிகடல் சேர்ந்த பிறகும் சர்வலோக சரண்யன் என்று சொன்ன விபீஷணனே சமுத்திரத்தை சரணடைய சொல்லுமாறு சொல்ல அதை மாறி உண்ணாது உறங்காது 3 அங்கேயே சமுத்திரராஜனிடம் சரணமடைவதற்காக 3 வேண்டி கடைசியில் ஒலி குறைய காணாமலேயே அந்த அலையை அடிச்சுட்டே இருக்குது, சமுத்திரராஜன் வரவே இல்லை. கடும் கோபம் கொண்டு கடலை குழப்பி அதை அடங்க அதன் ஊடறுத்து அதன் நடுவிலே அளவற்ற மலைகளை எரிந்து அணை கட்டி பல பாடுகள் பட்டு பல துன்பங்களுக்குட்பட்டு பிரிவாற்றாமையால் வருந்தி முடிவிலே ஜெயித்து தன்னுடைய மனோரதம் பூர்த்தி பெற்றார், சீதையை அடைந்தார். இப்படி பெண்ணாக்கையில் யாப்புண்டவர், சீதையின் திருமேனியில் ஆசை வைத்தவர் இப்போது எல்லாம் மறந்துவிட்டாரா? என்னாக்கையாப்புண்டு இருக்க வேண்டியவர் அல்லவோ, என்னுடைய திருமேனியும் ஆசைப்பட்டு இருக்க வேண்டியவர் அல்லவோ, நான் மாத்திரம் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அவரை பிரிந்து, சீதை கஷ்டப்பட்ட மாதிரி நானும் கஷ்டப்படுறேன், இப்போது தம்முடைய நன்மைகளையே எண்ணி வருகிறார் போல், இவ்வளவு பிரயாசமின்றி அவனை அடைய முடியாது என்று அத்தனை பேதுற்றேன், எவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன், இவளை யார் ராவணனைப் போல நலுகின்றவர், ஆண்டாளை யார் ராவணனைப் போல கஷ்டப்படுத்துகிறவர்கள், மதில் சூழ் அரங்கத்தில் சுகமாய்ப்படுத்திருக்கிறார் அவளை, ராவண மது அரங்கத்தில் படுத்து கொண்டே இவளை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாரோ, ஆண்டாள் கேட்குறார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், தன்யோஸ்மி அடியேன்.